பாபா சாய்ராம். பாபாவுடைய மகிமை இந்த உலகத்தில் மக்கள் அறியாததே கிடையாது. பாபா சாய்ராம், கிருஷ்ணா சாய்ராம். அதனால் இந்த உலகத்திலே பகவான் பகவத்கீதையிலே கூட சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொன்னாலே மக்களுடைய கவலைகள் எல்லாமே தீரும். எல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் இந்த உலகத்தில் அன்பு தான் பெருசு. பாபா எதை வச்சு பிரசித்தியமானார்? அன்பே தெய்வம். அன்பு இல்லையே தெய்வம் இல்லை. அன்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் தெய்வம். அதனால் பாபாவினுடைய மகிமை சொல்லால் அடங்காத மகிமைகள். அதான் சொல்லுவாங்க, நாம் உலகத்திலே எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. நாம் எதற்காக வந்தோம், எதற்காக வாழ்ந்தோம் யாருக்கும் தெரியாது, நமக்கே தெரியாது. பாபாவினுடைய மகிமையை அறிந்தவர்கள் ஒரு சிலருக்கு தான் தெரியும். பகவத்கீதையிலேயே அகர முதலே அழியா பொருளே ஆயர் குலமே நேயர் தரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈதல் மரபாம் இதய தவமே உலகின் குடையே உயிரின் கலையே ஊதும் குழலும் வேத பொருளே எரியும் கனலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐயர் துணையே அன்பு கிளையே ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே அவ்வளவு உலகை ஆக்கும் நிலையே அடியேன் தரணம் தரணம் தரணம். பகவான் பகவத்கீதையில் சொல்கிறத நாம் வந்து உலகத்தில் எதையும் நாம் பெருசாக நினைக்கக்கூடாது. அன்பு செலுத்தமுனா உலகம் யாவையும் நம்ம பாராட்டலாம். நாம் தான் பாபாவே, நாம் தான் பாபா. நம்முள்ளவே இருக்கார், நம்ம பார்க்க முடியாது. நம்ம எப்படி பார்க்க முடியும் பாபாவை? நம்ம கண்ணில் இருக்கார் பாபா, நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. அதனால் தெய்வம் என்பது மனிதன், மனிதன்தான் தெய்வம், தெய்வம்தான் பாபா, பாபா தான் தெய்வம், பாபா தான் மனிதன். பாபாவை பற்றி சொல்லலைன்னா பொழுது பத்தாது. அவர் மாதிரி ஒரு அதிசயமானவர் இந்த உலகத்தில் அவர் சென்றவனமெல்லாம் சிறப்பு தான். பாபா இருக்கிற இடத்துல பல மகிமைகள் உண்டாகும். நாம் ஒன்றே செய்யலை, நாம் ஒன்றே நாம் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போக போவதும் இல்லை, எதுவும் கிடையாது. நாம் என்னைக்கு போவோம், என்னைக்கு பிறப்போம், என்னைக்கு இறப்போம் நமக்கே தெரியாது. அதனால் சர்வம் பகவத்கீதையில் சொல்லியபடி எவன் ஒருவன் பகவானை மனதார நினைக்கின்றானோ அவன் சகல பாக்கியங்களையும் அடைவான். இந்த உலகத்தில் பேறு புகழ், பக்தி, ஞானம், ஆன்மீகம் இவைகள் எல்லாம் அடங்கும். இதில் ஒரு சிவ வாக்கியம் சொல்கிறாரு, சிற்றம்பலமும் சிவனும் அருகில் இருக்க வெற்றம்பலத்தை விட்டோமே நித்தம் நித்தம் பிறந்த இடத்தை நாடுதே பேதை மட நெஞ்சம் கறந்த இடத்தை காணுதே கண். இது என்னன்னாக்கா, நாம் வந்து தாய் கருவறையிலிருந்து வெளியில் வந்து 16 வயது வந்த உடனே எந்த தாயினுடைய கருவறையிலிருந்து வந்தோமோ அதையே நமக்கு நோக்கமாக போகுது. எந்த தாயினுடைய மார்ல பால் உண்ணமோ அதையே நாம் பார்க்க செய்து. இதான் உலகம். டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் அம்மாவுக்கு பிள்ளை தான். உலகத்தில் இதான், இதை அறிந்தவர்கள் நிறைய பேர் கிடையாது. இதை அறிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது. சித்தன் வாக்கு சிவன் வாக்கு, சித்தமன்றி சிவம் இல்லை, எல்லாம் சித்தம், சித்தமே சிவம், சிவமே பாபா, பாபாவே சிவம்.
பாபாவின்றி எதுவுமே கிடையாது, கடவுள் இல்லாத எதுவும் கிடையாது, கடவுள் இல்லாத எதுவும் நடக்கிறதில்ல. ஆனால் கடவுளை பற்றி யாரு இன்னைக்கு சிந்திக்கிறா? கிடையாது. உலகத்தில் எதுவுமே வந்து மனிதர்கள் வந்து பிற உயிர்கள் மேல் அன்பு செலுத்திட்டான்னா உலகத்தில் பஞ்சமே கிடையாது. இதுதான் உலகம். அஞ்சு வருஷமா இருந்துட்டு இருக்கேன். அதில் நண்பர் மூலியமாக தான் அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சேன். வரதுன்னு வார வாரம் தவறாமல் வந்துட்டு இருக்கிறேன். அவரோட என்ன ஒரு மன சந்தோஷம் இருக்குன்னா, வந்து வேண்டிட்டு போகிறோம், மனசு சந்தோஷம், இது கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தீர்க்க முன்னாடி மன அமைதி இருக்குது. பாபா வந்து தரிசனம் பண்ண மன அமைதி இருக்குது. ஒரு 9 வாரம் கண்டினியூவாக வரேன், அதுக்கு அடுத்த வாரம் வர முடியல, ஏன்டா வரலை அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. சரின்ட்டு திருப்பம் கண்டினியூவாக வார வாரம் எந்த சித்தாக இருந்தாலும் மாறி மாறி வந்து வார வாரம் வந்துட்டு தான் இருக்கிறேன். மன சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது. வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறுது. திருக்கழி குன்றம் கோயில், சிவன் கோயில், பாபா கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. எப்போ ஆரம்பிச்சது? 10 வருஷமா சொல்லிட்டா. சரி, இந்த கோயில் வந்து 10 வருஷ காலமாக இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணின்னு வரோம். எங்களால் முடிஞ்ச அளவு பாபா வச்சுன்னு அவருக்கு வேண்டிய உதவியை, அவருடைய அபிஷேகம் பண்ணிக்கின்னு பக்தர்களுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்சதை செய்தின்னு நாங்கள் வரோம். வேறு என்ன எங்களால் செய்ய முடியுமோ, உங்களால் ஏதாவது உங்களால் முடியுமானா நீங்கள்லாம் வந்து செய்யுங்க. நாங்கள் வார வாரமும் நல்லா வந்து பூஜையெல்லாம் செய்கிறோம். தினதோறமும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பக்தர்லாம் வர்றாங்க. இன்னும் பிரபலமாக எல்லோரும் வரணும், எல்லோரும் வந்து பார்க்கணும், நல்லபடியாக வரணும்னு சொல்லி தான் நாங்கள் வேண்டுறோம். எல்லோரும் உங்களால் ஆன உதவியும் செய்து எங்களை கை தூக்கி விட்டு நல்லபடியாக பார்த்து முடி வேண்டிக் கொள்கிறேன். வர மக்களுக்கு நல்ல கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க, ஏதோ மாறுதல் இருக்குதுன்னு சொல்லி வந்து அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணின்னு சிறப்பாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம், அவங்க வேண்டுதல் என்ன செய்கிறாங்களோ வேண்டிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து சாமிக்கு நல்லா செய்துட்டு போகிறாங்க. தினம் கோயிலை திறந்து வச்சு பார்த்துக்குறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரலும், காலையில் 6 மணிக்கெலாம் திறந்துட்டாக்க மறுவை 8 மணி 9 மணி வரலும் கோயில் இருந்து ஜனங்க வர்றாங்க போகிறாங்க. எல்லாரும் அதே மாதிரி வந்து எங்களை இந்த கோயிலை நல்லா சிறப்பித்து தரும்படி எங்களை நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். சாய் அன்பர்களே வணக்கம். புலிக்குண்டம் சாய் பாபா ஆலயம். ஓம் ஸ்ரீ சத்குரு ஸ்ரீ சாய்நாதரே நமக. ஓம் ஸ்ரீ சாயே நமக. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புலிக்குண்டம் ஸ்ரீடி பாபா சாய் பாபா ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிறுக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் மலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மிக அருகில் இருக்கிறது. இங்கே முக்கியமாக பார்க்க போனோம்னா, நம்ம புலிக்குண்டம் சாய்பாபா சிறுதி சாய்பாபா ஆலயம் தான் மெயின். அதில் செல்வ கணபதி இன்றைக்கி சங்கர சதுர்த்திங்கிறனால, விநாயகர் சதுர்த்திங்கிறனால ரொம்ப விசேஷமாக நல்ல கிராண்டாகவும் சந்தன காப்போட ரொம்ப அலங்காரம் பண்ணி விசேஷமாக கொண்டாடி இருக்கிறோம். அப்படியே உள்ளே போனோம்னா பாலமுருகர், ரொம்ப சக்தி வாய்ந்த பாலமுருகர். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு கிருத்திக சிருஷ்டிக்கு வந்து வேண்டிக்கிட்டு பாபா முருகனுடைய அருளை வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சத்குரு சாயே நமக. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். நேராக 5 முக சிவனை பார்த்த மாதிரி இருக்கிறார். பின்னாடி பாபாவுக்கு பக்கத்துலேயும் இருக்கிறார். அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி இவர். இவரை வேண்டிக்கிட்டு வேலைக்கிழமை கொண்டக்கடலை மாலை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா தியான மண்டபமாக இருந்தது, இப்போ வந்து சந்திரமுனீஸ்வரர் இருப்பிடமாக இருக்கிறது. உள்ளே வந்து விக்னேஸ்வாய நமக, ஜெய கணேசாய நமக, ஓம் மக்கரவந்தாய மகத்தாய. மார்பல் விநாயகர் அருள் பாலிக்கிறார். வாராக மாய் பாபா சாய் சிறடி பாபாலய. அப்படியே வந்தீங்கன்னா உச்சவர், இந்த உச்சவர் பாபாவுக்கு மாதம் மாதம் 1st வியாழக்கிழமை அபிஷேகம், மாதம் மாதம் 1st வேலைக்கிழமை பக்தர்கள் கையால் பன்னீர் அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ரொம்ப விசேஷமான பாபா ஆலயம் தாலயம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பஞ்சமுக சிவன், பஞ்சமுக சிவன்கிறது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட சிவன். 5 முகத்துடன் அருள் பாலிக்கிறாருங்க. ரொம்ப விசேஷமான சிவன். எங்கே பார்த்தாலும் இந்த சிவன் வந்து தரையோட தரையாக இருப்பார், அல்லது தரையிலேருந்து 2 அடி உயரத்தில் தான் இருப்பார்.
ஆனால் இங்கே மட்டும்தான் அவர் 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிறார். அதுவும் கீழே வந்து உடுக்கை, அதுக்கு மேலே ஆவடையப்பன், அதுக்கு மேலே 5 முகத்துடன் அருள் பாலிக்கிறார். ரொம்ப விசேஷமான இந்த சிவன். இந்த சிவன் இருக்கிறதே மொத்தத்தில் நம்ம இந்தியாவிலே 7வது இடம்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவன். கிழக்கு முகம், மேற்கு முகம், தெற்கு முகம், வடக்கு முகம், மேலே சந்திரன் பார்த்த மாதிரி, வானத்தை பார்த்த மாதிரி ஒரு சிவன் முகம். இந்த சிவனுக்கு ரொம்ப விசேஷமானது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட சிவன். பக்கத்திலே பார்வதி அம்மன் அருள் பாலிக்கிறார். அப்படியே நீங்கள் உள்ளதுலே இங்கே வந்தீங்கன்னா கல்யாண துர்க்கை. கல்யாண துர்க்கைங்கிறது ரொம்ப விசேஷமான கல்யாண துர்க்கை. மணமகள் மணமகள் வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தில் அம்மனுக்கு எல்லாம் எழுச்சி மலை காலத்துக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப கல்யாண துர்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 9 வேளக்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு ரொம்ப வேண்டியமான பிரபு. ஓம் ஸ்ரீ ராம் 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 ஹரே ராம் ஜெய ஜெய ராம். ஆஞ்சநேயருக்கு சந்தன கப் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பாபாவுடைய துதி. பாபாவுடைய அருமருந்தாக இருக்கக்கூடிய துதிங்கிற இது இதுதான் இங்கே ரொம்ப விசேஷமானது. பக்தர்கள் ரொம்ப வேண்டிக்கிட்டு இது பண்ணி விபதி எடுத்துக்கிட்டு இங்கே தான் கொண்டு போகிறாங்க. கொண்டு போனவங்க எல்லாருமே மன திருப்தியுடன் பாபாட்டு வந்து வாங்கிட்டு போனோம், விபதி ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் குணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப விசேஷமான பிருந்தாவனம். ஓம் சாயே நமக. இந்த கோயில் ஆரம்பித்து அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 10 ஆண்டுகள் நிறைவடை ஆகிறது. இன்னும் மேற்கொண்டு இந்த ஆலய நிர்வாக தலைவர் எங்கள் குருஜி வெங்கடேஷ் பாபாஜி அவர்கள் இன்னும் மேற்கொண்டு இதை சாய் பிருந்தாவனமாக ஆகப் போகிறார். சாய் பிருந்தாவனம்னா இது வந்து டெய்லி எந்த மக்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுடைய வேத பாடசாலையாக மாற்ற போகிறோம் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில். அந்த மாதிரி எங்களுடைய குருஜியுடைய ஐடியாவாக இருக்குது. அதுக்கு வர பக்தர்கள் உங்களால் முயன்ற உதவி என்னாலும் பண்ணலாம். அந்த வேத பாடசாலைகளுக்கு எல்லாரும் வேதம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு இது கொண்டு வர போகிறார் எங்கள் குருஜி அவர்கள். அவருக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ சத்குரு சாயே நமகா.